Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த சிறப்பு உபவாச ஜெபத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு தமது வல்லமையினால் நம்மை சந்தித்து நம்முடைய கட்டுகள் யாவிலிருந்தும் நம்மை விடுதலை செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சுயாதீனத்தை, விடுதலையை வாக்கு பண்ணியிருக்கிறார். பிசாசானவன் பல கட்டுகளினால் நம்மை கட்டுவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எல்லா கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். ஆமென். இந்த பகல் வேளை அந்த எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்முடைய கட்டுகள் யாவிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவாராக. ஆமென். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். வேத புஸ்தகத்திலிருந்து சில கட்டுகளை குறித்து நான் உங்களோடு பேசி, உங்கள் வாழ்க்கையிலே என்ன கட்டுகள் இருக்கிறது, அதிலிருந்து விடுதலை உண்டாக இந்த நாளிலே நாம் விசேஷமாக ஜெபிக்கப் போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 16 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் சரீரத்திலே கட்டப்பட்டிருக்கின்றாள். சாத்தானுடைய கட்டாக இருக்கிறது சரீரத்திலே அந்த கட்டு. 18 வருடங்களாக இருந்து கொண்டு துன்பப்படுத்தி கொண்டு வருகிறது. நிமிர முடியாதபடி அவளை கூனியாக்கி வைத்திருக்கிறது. அதுதான் அந்த பயங்கரமான சரீர கட்டு. இன்றைக்கு இதுபோல நம்மில் சிலருடைய சரீரங்களில் சில கட்டுகள், நிமிர முடியாமல், கையை அசைக்க முடியல, கால் எடுத்து நடக்க முடியல, ஏதோ கட்டுகள், கடமைகளை செய்ய முடியவில்லை, இப்படி சரீர கட்டுகள் பலருக்கு இருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அன்று அந்த கூனி அம்மாவுக்கு செய்த அற்புதத்தை நமக்கும் செய்வார் என்று விசுவாசத்தோடு நாம் சோமண்ண போகிறோம். அல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது சாத்தானுடைய கட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சரீரங்களிலே பல கட்டுகளை அனுபவித்து கஷ்டத்தோடு இருக்கிற யாரா இருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு நோக்கி பாருங்கள். ஆண்டவர் இயேசு அந்த சகோதரியின் மேல் தன் கைகளை வைத்த பொழுது உடனே அந்த கட்டு அறுக்கப்பட்டது. அல்லேலூயா. கை வைத்த உடனே 18 வருஷம் நிமிர முடியாதவள் அப்படியே நிமிர்ந்து விட்டாள். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். இயேசுவின் கரம் நம்மேல் அமரும் பொழுது எல்லா சரீர கட்டுகள் நீங்கிவிடும். அல்லேலூயா. நிமிர முடியாதவள் நிமிர்ந்தாள். அசைய முடியாதவர்கள் அசைய முடியும், நடக்க முடியாதவள் நடக்க முடியும், செயல்பட முடியாதவர்கள் செயல்பட முடியும். அல்லேலூயா. படுக்கையிலே கட்டி போட்டிருக்கிறானா, அந்த கட்டையும் இயேசு மாற்ற முடியும். அல்லேலூயா. வியாதி படுக்கை என்ற கட்டு, பல கட்டுகள் சரீரத்திலே, கட்டுகள், சரீர வேதனைகள், சரீரத்தின் நோய்கள், சரீர பலவீனங்கள், எதுவாக இருக்கட்டும், இன்றைக்கு நாம் விசுவாசித்து அந்த சாத்தானுடைய கட்டை, சரீரத்தில் உண்டான கட்டை இயேசு கிறிஸ்து அவிழ்த்தது போல இன்றைக்கு நமக்கும் செய்வார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அந்த விசுவாசமே தேவை. ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. எனவே இந்த பகல் வேளையிலே யார் யார் சரீரத்தில் எந்த கஷ்டத்தோடு வந்திருக்கீங்களோ, தலை முதல் பாதம் வரைக்கும் எந்த உறுப்பிலே பிரச்சனை, எந்த இடத்திலே கஷ்டம், இயேசு அந்த கட்டை இன்றைக்கு அறுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
அந்த கிரியை செய்த இயேசு இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அவருடைய பரிசுத்த ஆவி நம்மத்திலே இருக்கிறார். அவர் விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே சரீர கட்டுகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சரீர கட்டுகளிலிருந்து விடுதலை தரப்போகிறார். இந்த வசனங்களின் அடிப்படையில் தேவ மக்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் வெற்றி பெற முடியாது. எனவே அன்று அந்த அம்மாவுக்கு செய்தவர் எனக்கு இன்றைக்கு செய்வார். அல்லேலூயா. அவள் மேல் கைகளை வைத்தவர் இன்றைக்கு என் மேல் கைகளை வைப்பார். ஆமேன். அவளுடைய 18 வருஷ கட்டை மாற்றினவர் எனக்கும் இத்தனை மாசம் அல்லது இத்தனை வருஷம் இருக்கிற இந்த கட்டை மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய அன்புக்குரியவர்கள் சிலர் சரீரத்திலே கட்டப்பட்டு வீடுகளில் இருக்கிறார்கள். சிலர் ஆஸ்பத்திரிகளில் இருக்கலாம். எல்லாருக்கும் இங்கே ஜெபிக்கிற இந்த ஜெபம் அவர்களுக்கு இயேசு அங்கே விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு ஒழுங்காய் வரக்கூடியவர்கள் இன்னைக்கு வர முடியாம கட்டப்பட்டு வீட்டிலே இருக்கிறார்கள். சரீர கட்டுகள், இந்த எல்லா கட்டுகளை இயேசு இன்றைக்கு உடைத்து மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விசுவாசம், ஒரு பாரம், ரெண்டும் சேரட்டும். ஆமே. நமக்காக ஒரு விசுவாசம், பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு கூட அவள் விடுவிக்கப்பட வேண்டுமே என்கிற பாரம், இது ரெண்டும் இணையும் பொழுது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அதிசயம் நிச்சயம் நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு கட்டு, மார்க்கு சுவிசேஷம் 5:4. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. இது எழுத்தின்படி அவனுக்கு ஒரு கட்டு. மக்கள் கட்டுகிறார்கள். ஏன் கட்டுகிறார்கள்? அவனை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். லேகியோன் என்று சொல்லக்கூடிய எண்ணிறந்த பிசாசுகள் சேர்ந்து அந்த ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள் ஏறி குடியிருந்து அவனை பயங்கர கட்டுக்குள் ஆக்கியிருக்கிறது. அதனால் அவன் கொந்தளிக்கிறான். அவனை அடக்க மக்கள் அவனை சங்கிலியினால் கட்டுகிறார்கள். அப்போ இது வெளி சங்கிலியின் கட்டல்ல விஷயம், உள்ளே இருக்கக்கூடிய பிசாசின் கட்டு. ஆமென். பிசாசின் கட்டு. பாருங்கள், ஒரு பிசாசு அல்ல, அது ஆயிரக்கணக்கான பிசாசுகள், ஆயிரக்கணக்கான பிசாசுகள், லேகியோன் பிசாசுகள் அவனுக்குள் குடியிருக்கிறது. ஒரு மனித ஆத்மா அதுக்குள் இத்தனை பிசாசுகள் ஏறினால் எப்படி? ஒரு பஸ்ஸில் இவ்வளவு பேசஞ்சர்ஸ் தான் இருக்க முடியும். அதில் அதுக்கு மேலே சும்மா 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 ஏற்றி குவிச்சா பஸ்ஸுக்குள்ளே எப்படி இருக்கும்? ஒரு பேய் இருந்தாலே பெரிய பிரச்சனை. அதில் இத்தனை பேய்கள் ஏறி குடியிருந்தால் எத்தனை பயங்கரம் என்று யோசித்து பாருங்க. இது அதை அனுபவிக்கிறவர்கள் தான் தெரியும். அந்த ஒரு பேய் உள்ள இருந்து செய்கிற வேலையே அவன் சரீரத்தை ரொம்ப பாதிக்கும், ரொம்ப வேதனைகளை கொடுக்கும். மனசு அப்படியே வித்தியாசப்படுத்திடுது. செயல்பாடுகளினால் தங்களுக்கும் வேதனை உண்டு பண்ணுகிறது, அடுத்தவங்களுக்கும் வேதனை உண்டு பண்ணுகிறது. இதுதான் இந்த பிசாசின் கிரியை. அது ஆட்கொண்டு அப்படி பலவித கிரியைகளை செய்கிறது. சில பிசாசுகள் பாருங்கள், ஏறி கிரியை செய்ய ஆரம்பிச்சா என்னதான் சாப்பிட்டாலும் ஒன்றும் சரீரத்தில் சேராது. அப்படிப்பட்ட பயங்கரங்கள் இருக்கிறது. ரத்தத்தை உறிஞ்சி விடுகிறது. இப்படி சரீரத்திலே ரொம்ப பாதிப்புகளை அந்த உள்ளே குடியிருக்கிற பிசாசு, அந்த ஆட்கொள்ளுகிற பிசாசு சரீரத்திலே ரொம்ப தொல்லைகளை கொடுக்கிறது. அதோடு கூட மனதில் கம்ப்ளீட்டா பாதிப்பை உண்டாக்குறது. தனக்குத்தானே கட்டுகளையும் தீமைகளையும் உண்டாக்கி கொள்ளுகிறது, பிறருக்கும் தீமை செய்கிறது. இப்படி ஒரு பிசாசின் ஆவியை எவ்வளவு துன்புறுத்துகிறது. ஆயிரக்கணக்கான பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளவு பயங்கர கட்டு. அவன் நினைச்சது அவன் செய்ய முடியாது. அவன் நினைக்கிறது அவனால் பேச முடியாது. அவன் விரும்புகிற இடத்துல போய், வீட்டில் போய் அவனால் குடியிருக்க முடியாது. பெற்றோரோடு இருக்க முடியாது, நண்பர்களோடு இருக்க முடியாது, சபைக்குள்ளே இருக்க முடியாது, எங்கே அவனுக்கு இருக்க முடியாது, நல்ல இடத்துல அவனால் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கட்டு. ஒருவேளை யாருடைய வாழ்க்கையில், யாருக்கு அறிமுகமான பிறருடைய வாழ்க்கையில் பிசாசின் கட்டுகள் இருக்கிறது, அந்த கட்டுகள் உடைந்து போகும். அல்லேலூயா. இயேசு அங்கே சென்ற பொழுதே அவன் வந்து காலில் விழுந்துட்டான். பாருங்கள், இயேசுடைய பிரசன்னம் அந்த பிசாசுகளை துரத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. அவைகளை அவனை விட்டு அது ஓடுகிறது. பண்டிக்கூட்டத்துக்குள்ள போறோம்னு சொல்லி கேட்டு வாங்கி ஓடுகிறது.
பிசாசின் ஆவிகள் அவனை எத்தனை காலம் கட்டி வைத்திருந்ததோ தெரியல. ஆனா இயேசுவை அவன் சந்தித்த பொழுது, இயேசு அவனை சந்தித்த பொழுது அன்றைக்கே அந்த கட்டு அறுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதே மாதிரி பிசாசின் கட்டுகள் இன்றைக்கு உடைக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் நடுவிலும் ஒரு பிள்ளையை கொண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த பிள்ளைக்கு இன்றைக்கு ஒரு அற்புத விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. இன்னும் யார் யாருக்கு இப்படிப்பட்ட பிசாசின் கட்டு இருக்கிறதோ, நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த லேகியோன் பிசாசை துரத்தின இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய வல்லமையில் குஞ்சாதவராக அந்த எப்படி கிரியை செய்தாரோ அதே போல இன்றைக்கு கிரியை செய்ய அவரால் முடியும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா பேய்களும் ஓடி போகும். அல்லேலூயா. எனவே பிசாசின் கட்டுகள் யார் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு விடுதலை தரும்படி நாம் எல்லாரும் ஊக்கமாய் விசுவாசத்தோடு இன்றைக்கு ஜெபித்து ஜெயம் பெறப்போகிறோம். இன்னொரு கட்டு பாருங்கள், ரெண்டு ராஜாக்கள் 25:7. சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை பாபிலோனின் ராஜா கட்டுவித்தான். வெண்கல சங்கிலிகளால் கட்டுவித்து அடிமையாக பாபிலோனுக்கு அவனை கொண்டு சென்றான். சத்துருவின் கட்டு, சரீரக்கட்டு, அப்புறம் பிசாசின் கட்டு. இது என்ன கட்டு? சத்ருவின் கட்டு. சத்துருக்கள் நம்மை கட்டுகிறார்கள். எதிராளிகள், எரிச்சல் அடைகிறவர்கள், பொறாமை அடைந்தவர்கள், மத விஷயத்திலே மத காழ்ப்புணர்ச்சியோடு எழும்பி நிற்கிறவர்கள், இவளெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை பல்வேறு காரியங்களில் கட்ட பார்க்கிறார்கள். இந்த கட்டுகள் சிலருடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. சிதேக்கியா பாபிலோன் ராஜாவினால் கட்டப்பட்டது போல சில காரியங்கள் நம்மை கட்டி இருக்கிறது. நமக்கு சபை நடத்த நீதி இருந்தோம், அந்த நீதி மறுக்கப்பட்டு சில அதிகாரிகளுடைய உத்தரவுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிற நிலைமைகள் பார்க்கிறோம். சில ஊழியக்காரர்கள் மேல, சில சபைகள் மேல, இன்னும் சாதா வாழ்க்கையிலே அநீதியான காரியங்களை சொல்லி கட்டி போட்டிருக்கிறார்கள். இப்படி சில அநீதியான தீர்ப்புகள், அநீதியான ஆணைகள், உத்தரவுகள், இவைகளினால் கட்டப்பட்டவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கும் இயேசு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாபிலோனின் சிறையிருப்பை மாற்றினவர், தானியேலின் சிங்கக்கபி சிறையிருப்பை ஜெயமாய் மாற்றினவர், சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய அக்கினிச்சூளை சிறையிருப்பை ஜெயமாய் மாற்றினவர். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த தேவன் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார், விடுவிக்கிறவராகவே இருக்கிறார். பேதுருவை சிறைச்சாலைக்குள் 4 காவலுக்குள் வைத்து அங்கேயும் கட்டி போட்டிருக்கிறார். எங்கேயா அந்த ஆள் உடைச்சிட்டு ஓடுவார்? 4 காவல் வரைக்கும் உடைச்சிட்டு ஓடுறதுக்கு அவருக்கு பலன் இருக்கா? அங்க கூட அவரை கட்டி போட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார், எல்லா காவலும் உடைக்கப்பட்டன. அல்லேலூயா. பேதுரு விடுதலையாக்கப்பட்டார். இப்படி சத்துருக்களினால் பல்வேறு நிலைகளில் கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுக்கிறான், அதை வச்சு பல கிரியைகள் செய்து நம்மை பல காரியங்களில் கட்டி போடுகிறார்கள். நமக்கு வர வேண்டிய நன்மை அனுபவிக்க விடாமல் கட்டி போடுகிறார்கள். நாம செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய விடாமல் கட்டி போடுகிறார்கள். இப்படிப்பட்ட கட்டுகள் பலதை பார்க்கிறோம். உங்களுக்கு உரிமைப்பட்ட சொத்து அனுபவிக்க முடியாமல் அநீதியான தீர்ப்புகள் வந்திருக்கலாம், அல்லது அநீதியான உத்தரவுகள் வந்திருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இங்கே வராதேன்னு சொல்கிறான், அது செய்யாதேன்னு சொல்கிறான். அது எனக்கு நியாயமாக உள்ளது தானே, என்னுடைய தானே, எனக்கு உரிமை இருக்கிறது, கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உங்கள் எதிராளிகளை நிமித்தம் உங்களுக்கு வந்த கட்டுகள் என்ன? இன்றைக்கு அவைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான விடுதலை தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிதேக்கியாவின் காலத்திலே கட்டினான், ஆனால் என்றைக்கும் அவனால் கட்டி வைக்க முடியல. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், 70 வருட சிறை இருப்பு, நீங்கள் செய்த தப்புக்காக உங்களுக்கு சிறை இருப்பு.
ஆனா என்றைக்கும் உங்களுக்கு சிறையிருப்பு கிடையாது. நான் உங்களை விடுவிப்பேன், மறுபடியும் இந்த தேசத்திலே கொண்டு வருவேன் சொன்னார். அதை அப்படியே செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு சில ஆண்டுகளாக நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள், கட்டுண்ட சூழ்நிலைக்குள் போய்கொண்டிருக்கலாம். திடீரென்று எதிரியாய் எழும்பினவன், எரிச்சலடைந்து எழும்பினவன், பொறாமைப்பட்டு எழும்பினவன் இன்றைக்கு உங்களை சில வருடங்களாக சில காரியங்களில் கட்டி வைத்திருக்கிறான். இன்றைக்கு கர்த்தரை விசுவாசியுங்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு இன்றைக்கு அந்த கட்டுகளை உடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் இது போல பல தீமையான கிரியைகளை செய்யலாம். என்ன செய்திருந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். நம்மிடத்தில் குறைவு உண்டா, தவறு உண்டா, அதை முதலாவது அறிக்கை செய்வோம். இயேசுவிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். அடுத்த நிமிஷம் அற்புத விடுதலை தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவது, துரோக கட்டு. என்ன கட்டு? முதல்ல சரீர கட்டு. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. இதுகளுக்கு தான் நம்ம ஜோம் பண்ணி இன்னைக்கு ஒரு விடுதலையை பெறப்போகிறோம். ஆமென். முதல்ல என்ன கட்டு? சரீர கட்டு. அடுத்தது பிசாசின் கட்டு. அடுத்தது சத்ருவின் கட்டு. நான்காவது என்ன கட்டு? துரோக கட்டு. என்ன துரோக கட்டு? நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 12 வசனம். நியாயாதிபதிகள் 15:12. அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறது இல்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். எப்படி? சொந்த மக்கள் தங்களுக்கு இரட்சகனாக கிரியை செய்திருக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்சோனை இவர்கள் கட்டி சத்ருவாகிய பெலிஸ்தன் கையில் என்ன செய்ய போகிறார்களாம்? ஒப்பு கொடுக்க போறார். என்ன துரோகம், என்ன துரோகம் இது? நாங்களே பிடிச்சு உன்னை கட்டி கொண்டு சத்ரு கையில கொடுப்போம். நீ யாரு? எங்களை ரட்சிக்கும்படி தேவனால் எழுப்பப்பட்டவன். ஆனா நாங்களே இப்போ உன்னை பிடிச்சு என்ன பண்ணுவோம்? கொடுப்போம். இது ஒரு பெரிய துரோகம் அல்லவா? இது போல சிலருக்கு நடக்கலாம். நாம் யாருக்காக கஷ்டப்படுறோமோ, யாருக்காக பிரயாசப்படுறோம், போராடுறோம், யாருக்காக இரவு பகலா ஜோம் பண்றோம், அவங்களே நம்மளை பிடிச்சு கட்டுகிறாரு, நமக்கு தீமை செய்கிறார். ஸ்தோத்திரம். தாவீது வேதனையோடு சொல்லுவார், எனக்கு எதிராக எழும்பி இருக்கிறவன் சத்ருவானால் பொறுத்து கொள்ளுவேன், என் கூட இருந்த அப்பம் பூசித்தவன். அவனுக்கு வியாதி வந்த பொழுது என் கண்களில் கண்ணீர், நான் ஜபத்தில் இருந்தேன். இப்படியெல்லாம் யாருக்காக நான் கஷ்டப்பட்டேனோ, யாருக்காக நான் தியாகம் செய்தேனோ, அவனே இப்போ எனக்கு எதிராளியா, வஞ்சகம் பண்ணுறவனா, துரோகம் பண்ணுறவனா எழும்பி இருக்கிறான். இது மாதிரி ஒரு வேதனைக்குள் யார் இருக்கிறீர்களோ எனக்கு தெரியல. உதவி பெற்றவன் உபத்திரவம் செய்தான், நம்பினவன் ஏமாற்றினான். இது மாதிரி நிறைய துரோகங்கள். ஆனால் அந்த துரோகத்தினுடைய கட்டு இன்னைக்கும் மாறலை. அவன் துரோகம் செய்து வருஷங்கள் ஆயிற்று, இன்னும் அந்த கட்டு அவிழ்க்கப்படலையே. துரோக கட்டு. இங்கே நடந்தது என்ன? சிம்சோன் கேட்டான், சரி நீங்கள் என் மேல் விழுகிறது இல்லை என்று ஆணையிட்டு கொடுங்க. சரிப்பா, நீங்கள் ரொம்ப நல்ல காரியம் செய்ய வந்திருக்கீங்க, நடக்கட்டும். ஆனால் நீங்களே என்னை பிடிச்சி என்ன பண்ணாதீங்க, கொல்லாதீங்க. நேராக கொண்டு யார்கிட்ட கொடு? சத்ருட கூட. சிம்சோனுக்கு என்ன தைரியம் பார்த்தீங்களா? சத்ருட கூட, அங்கே நான் பார்த்துக்கிறேன். ஏன் நான் பார்த்துக்கிறேன்னா, என் மேலே அந்த அபிஷேகம் இருக்கு. அவன் ஒன்றும் என்ன செய்ய முடியாது. நீ அங்கே கூடு, நீ வந்து எதுவும் பண்ணிடாத. சரின்னு சொல்லி ரெண்டு புது கயறுகளினாலே அவனை என்ன பண்ணார்களாம்? கட்டினார்கள். எப்படி? தங்கள் வீரனை, தங்கள் இரட்சகனை, தங்கள் நியாயாதிபதியை, தங்களுக்காய் தேவனால் எழுப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரத்தை இப்போ இவனுகளே என்ன பண்றான்? ஒரு கயறு போதாது, ரெண்டு கயறுகள். பழைய கயறு போதாது, இவனுக்கு என்ன கயறு கட்டணும்? புது கயறு கட்டணும். எப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் பாருங்கள். அப்படி ரெண்டு புது கயறுகளினால் கட்டி கொண்டு போனாங்க.
கடைசியில் நடந்தது என்ன? 14 வசனம், அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், அல்லேலூயா, அவன் புயங்களில் கட்டியிருந்த கயர்கள் நெருப்புப்பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நண்பனின் துரோக கட்டு, உடனாளியின் துரோக கட்டு, உறவினனின் துரோக கட்டு, என்ன இப்பொழுது அது நெருப்புப்பட்ட நூல் போல என்ன பண்ணிருச்சு? அற்று போயிற்று. அல்லேலூயா. ஒருவேளை மிகுந்த வேதனையோடு நான் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்க உள்ளத்தில் அப்படி பக்கு பக்கு பக்குன்னு வருது வேதனை. அப்படிப்பட்ட துரோக கட்டை அனுபவித்து எத்தனையோ இரவுகள் அழுது இன்னும் விடுதலை காணாமல் வேதனையோடு நீங்கள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தரை விசுவாசியுங்கள். சிம்சோனுக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கும் இந்த அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவன் எத்தனை புது கயிறு கொண்டு கட்டட்டும், ஆனால் கர்த்தருடைய ஆவி இறங்கும் பொழுது அது நூலு போல, நெருப்புப்பட்ட நூலு போல அற்றுப்போம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கட்டுக்காக இன்றைக்கு ஜோமன போறோம். கர்த்தர் கட்டை அவிழ்ப்பார். இனி அடுத்த ஒரு கட்டு, இதே சிம்சோனுக்கு தான். நியாயாதிபதிகள் 16 அதிகாரத்தில் பாருங்க, 6 வசனம். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அவ்வளோ பாருங்களேன், சிம்சோன் நீ எனக்கு லவ்வர் தான், ஆனால் இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்? கட்ட போகிறேன். ஓப்பனாக பேசுகிறான். இவன் மதிமயங்கி இருக்கான். அவளுடைய காதலன் சிம்சோன், இவன் போக்கு சரியில்லை, இந்த வழி இவனுக்கு ஆகாத வழி, அங்கே போனான். அவ எதுக்கு காதல் வலைய விரிச்சிருக்கா? இவனை இவனை என்ன செய்யணும்? கட்டணும். இந்த முட்டாளுக்கு இது புரியலையே, இவ்வளோ அபிஷேகம் பெற்றவனுக்கு, இவன் மதிமயங்கி அங்கேயே இருக்கான். அப்போ டைரக்டாகவே சொல்கிறான், எதினாலே உன்னை கட்டலாம், சொல்ல மாட்டாயா? அப்புறம் அவன் ஒரு பொய்ய சொல்லுவான். என்ன சொல்கிறான்? உலராத பச்சையான 7 அகணி நாற்கயறனால் என்னை கட்டினா நான் பலச்சயமாகி மற்ற மனுஷனை போல் ஆயிடுவேன். உடனே இவ அப்படியே பெலிஸ்தரை ரெடி பண்ணி கட்டினான். அப்புறம் அவங்க வந்த பொழுது 9 வசனம், அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இற்று போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அல்லேலூயா. அப்போ இவ பாருங்க, ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தாச்சு, சும்மா விளையாட்டு கேட்ட மாதிரி இருந்தது, ஆனால் உண்மையில செயல்படுத்திட்டான். இனியாவது இவனுக்கு புத்தி வரணுமா? இனியாவது இவனுக்கு புத்தி வரணுமா? இவன் விளையாட்டு கேட்கறது இல்லை, என்ன சரியா என்ன பண்ணி போட்டா? சத்துரு கையில் பிடிச்சி கொடுத்துட்டா. அடுத்து பாருங்க, இதான் இந்த மதி மயக்கம்னு சொல்றது, காதல் மயக்கம், இச்சை மயக்கம். என்னாச்சு? திரும்பவும் அங்கே தான் கிடக்கிறான். அடுத்தது அந்த 10 வசனம் பாருங்க, அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்பொழுதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும். ரெண்டாவது அப்படியே கேட்கிறா, ஓப்பனாக கேட்கிறா. இன்னும் இவனுக்கு புத்தி வரல, ஆனால் இவன் திரும்பவும் ஒரு பொய்ய சொல்கிறான். நீ புதுக்கயர்களை வாங்கி என்ன இருக கட்டணும் அப்படிங்கிறான். உடனே திரும்பையும் அவதை செய்கிறான் 12 வசனத்தில். இப்போ என்னாச்சு? பெலிஸ்தர்கள் இவன் என்ன பண்ணுவோம், அவன் சொல்கிற மாதிரி கட்டிக்கிட்டு பெலிஸ்தருக்கு ஃபோன் பண்ணுறது, அவனை உடனே வந்துடுறது. வந்து உடனே அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். இப்போ ரெண்டாவது அட்டம்ப்டும் தோல்வி, இன்னும் இவனுக்கு புத்தி வரல. 3 அவ கேட்குறா 13 வசனத்தில், பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு போய் சொன்னாய், உன்னை எதுனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன்,
நீ என் தலைமயிரின் ஏழு ஜடைகளை நெசவு நூல் பாவோடை பின்னிவிட்டால் ஆகும் என்றான். இப்போ மூணாவது தடவை இன்னும் புத்தி இல்லாமல், ஆனால் இவன் இன்னும் விளையாட்டு மாதிரி வச்சுட்டான். இப்போ ஒன்றும் நடக்காது, ஒருத்தனை என்னை பிடிச்சிக்கிட மாட்டான் சொல்லி இவள்கிட்ட விளையாட்டு மாதிரி பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த மாதிரி ஒன்று சொன்னால் பதினான்காம் வசனத்தில் அதையும் அவ செய்கிறான். அவர்கள் வந்தார்கள் பெலிஸ்தர்கள், அவன் நித்திரை விட்டு எழும்பி நெசவு ஆணியையும் நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். அல்லேலூயா. ஒரு பக்கம் பாவத்தோட விளையாடுகிறான், ஒரு பக்கம் தனக்கு இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறான். ரெண்டுமே சரியில்லாத வேலை. பாவத்தோட நீ விளையாடக்கூடாது. நீ பாவத்தில் மதிமயங்கி கிடக்கிற, அது ஒரு கட்டு உனக்கு. அதுக்கு மேலே கர்த்தர் தந்த அபிஷேகத்தை இப்படிப்பட்ட விளையாட்டுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு கிடக்க இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிற. கர்த்தர் தந்த கிருபைகள், கர்த்தர் தந்த வரங்கள், கர்த்தர் தந்த அபிஷேகம், இவைகளை நீ உன்னுடைய இச்சையின் நோக்கங்களுக்காக விளையாட்டுத்தனத்துக்காக மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய், துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறாய். ரெண்டு தவறும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த அட்டெம்ப்டும் ஃபெயிலியர் ஆச்சு. அவ இன்னும் விடலை. உன்னை எதனால கட்டலாம், உன்னை எதனால கட்டலாம். பதினேழாம் வசனம் அவன் கடைசியில் என்ன பண்ணிட்டான், பதினாறாம் வசனம், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு. பிசாசு எங்க கொண்டு போயிட்டான் அவனை? இப்போ தற்கொலை ஆயிடலாமா, செத்து போயிடலாமா, இது என்ன? ஆனாலும் அவளை விட்டு எழும்பி போகணும்னு அவனுக்கு வரல. அவ்வளவு கட்டப்பட்டு விட்டான். இச்சையின் கட்டு, பாவ கட்டு, பயங்கரமான கட்டு. திரும்பவும் வாழ்க்கையே வருக்குது, ஆனாலும் அவளை விட்டு போறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அதனால வாழ்க்கை வருத்து என்ன பண்ணானா, உண்மையை சொல்லிட்டு இந்த ஜடை தான் எனக்கு, இந்த நசரே விரோதம் விரதம் இதுதான் எனக்கு பலம். இது போயிட்டுன்னா நசரே விரதம் முறியடிக்கப்படும், எனக்கு மேல இருக்கிற அந்த பலம் போய்விடும். உண்மையை சொன்னான். அதையும் அவள் செய்தாள். எவ்வளவு புத்தீனமானவன் பாருங்க. இவ்வளவு அபிஷேகம் இருந்து, இவ்வளவு உனக்கு பராக்கிரமம் இருந்து, அந்த பாவ கட்டுக்கு நீ இடம் கொடுத்துட்ட. அது உன்னை எங்க வர கொண்டு போயாச்சு? கடைசியில் அதே மாதிரி அவள் தன் மடியிலே படுக்க வச்சு சிறைத்து விட்டாள் அவனுடைய தலையில் மயிறு. பத்தொன்பதாம் வசனம், அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. தொழிலாளின் மடியில் கிடந்து அப்படிப்பட்ட ஒரு தூக்கம், பாவ கட்டு, ஏழு சடைகளை ஒரு இன்னொருத்தன் வந்து சிறைக்கிற அளவுக்கு இவனுக்கு ஒரு உணர்வும் இல்லை. அப்படி உணர்வு கட்ட ஒரு மயக்க தூக்கம், பாவ கட்டு. கடைசியில் என்னாச்சு? இப்போ சொல்கிறா, சிம்சோனே பெலிஸ்தர் வந்து விட்டார். இப்போ அவர்கள் வந்தார்கள். இவன் பழையது போல நினச்சிட்டு முடி போனதெல்லாம் தெரியல, எழும்பி போகலான்னு நினச்சான், முடியல. தன்மேல் இருந்த ஆவியானவர் விலகிவிட்டார், தன்மேல் இருந்த பலம் போய்விட்டது. இப்ப அவங்க பிடிச்சு கொண்டு போனாங்க அவனை. 21ஆம் வசனம், அவனுக்கு ரெண்டு வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கண்களையும் பிடுங்கினார்கள். ரொம்ப சங்கடமான நிலைக்கு ஆயிட்டான். இது என்ன பாவக்கட்டு? ஒருவேளை நான் இவ்வளவு விளக்கமா சொன்னேன், இங்க இருக்கிற பெரியோரே சிறியோரே வாலிபர்களே, யாருக்குள்ளே ஆயில இப்படிப்பட்ட பாவக்கட்டுகள் இருக்கிறதா? மாமிச இச்சைகள், எதிர்பாலர் தொடர்புகள், கள்ள தொடர்புகள், குடும்பத்துக்கு விரோதமாய், கணவனுக்கு மனைவிக்கு விரோதமாய் துரோகம் செய்கிற அளவுக்கு சில செயல்பாடுகள், சில சிந்தனைகள், சில தொடர்புகள், இந்த பாவக்கட்டுகள் இருக்கும் பொழுது உன் பலம் குறையும், உன் அபிஷேகம் வீணாய் போகும். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் இருந்தாலும், ஒரு காலத்தில் எவ்வளவு பயன்பட்டிருந்தாலும், பாவக்கட்டு உன்னை பரிதாபமாய் மாற்ற போகிறது. அதனால இன்றைக்கு எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும் பொழுது முக்கியமாக இந்த கட்டும் என்ன செய்யணும்? அவிழ்க்கப்படணும். அல்லேலூயா.
பாவ கட்டு அவிழ்க்கப்படணும், இல்லாவிட்டால் ஒரு நாள் பலட்சயமாகி போண்டிய நிலைமை வரும், சத்ருவுக்கு மாவரைக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த எந்த கண்களினால் இவள் என் கண்களுக்கு பிரியமானவள்னு ஒருத்திய கல்யாணம் பண்ண போனானே, அந்த கண்கள் ரெண்டும் சத்ருவினால் பிடுங்கப்பட்டது. அங்கிருந்தான் இவனுக்கு டிவியேஷன் ஸ்டார்டட், திசை மாறுதல் வந்தது. அவ வேற, தலீலா வேற, ஆனா அங்கிருந்தான் ஸ்டார்ட் ஆனது. அடுத்து போய் தலீலாள்கிட்ட விழுந்தான். ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் இன்றைக்கு பிசாசானவன் வேசித்தனத்தை கட்டவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறான், விபச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறான், மாம்ச சிந்தைகளை, இச்சையின் சிந்தனைகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறான், ஓரின சேர்க்கையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறான், சகல ஒழுக்க கேடுகளையும் கட்டவிழ்த்து விடுகிறான். அரசாங்கங்களும் சட்டங்களை திருத்தம் செய்து திருத்தம் செய்து இந்த பாவங்களை மக்கள் செய்வதற்கு அப்படியே அனுகூலம் செய்து வாசல்களை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த பொல்லாத காலத்தை நாம் புரிந்து கொள்ளணும். உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இதான் நடக்குது, இந்தியாவிலும் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஒரு பயங்கர பொல்லாங்கனுடைய வலை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் மூன்றில் ஒரு பங்கை என்ன செய்ய வேண்டும், வஞ்சிக்கணும். நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறவர்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து கீழே தள்ளணும். இதுதான் நடக்கும். இதுக்கு ஏற்ற உபதேசங்கள் பொய் போதகங்கள். ஆண்டவர் கிருபை உள்ளவர், நீ என்ன செய்தாலும் மன்னிப்பார் மன்னிப்பார்னு அந்த ஒரு சைட மட்டும் பயங்கரமா ஏத்தி விட்டு துணிகரமா பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார். சிலர் பாவம் என்பது ஒரு பலவீனம் என்கிற போதிக்கிறார், அதனால் அநேகர் பாவம் செய்யறதுக்கு துணிஞ்சு போறார். இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நாம இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவம் என்று பெயர் பெற்ற போதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த பாவ கட்டு நம்மை கட்டி விடாதபடி நாம் கிறிஸ்து தந்த சுயாதீனத்தில், விடுதலையில், பரிசுத்த விடுதலையில் நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற இந்த தண்டனைகளும் வேதனைகளும் அதனால் வந்தது தானோ? சிம்சோனே, இன்றைக்கு உன் கண்கள் பிடுங்கப்பட்ட நிலை, நீ மாவரைக்கிற நிலை, நீ பலட்சயமாகி போன நிலை அங்கிருந்து வந்தது தானா? அப்படின்னா முதல்ல அதற்கு மன்னிப்பு கே, ஆண்டவுடைய பாதத்தில் விழுந்து அதை சரிப்படுத்து. அதுக்கு பிறகு உனக்கு கண்களை தரவும் கர்த்தர் வல்லவர், மறுபடியும் உன்னை பலப்படுத்தவும் கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோ சிம்சோனுக்கு வந்தது பாவக்கட்டு, இச்சையின் கட்டு. அதனால் தன்மேல் இருந்த மகிமையான அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தி ஒன்றுமில்லாமல் பரிதாபமாய் முடிவடைந்தான். கடைசியில் சத்ரு கூட்டத்தோடு சேர்ந்து அவனுக்கும் மரணம் இருந்தது. ரெண்டு தூண்களை பிடித்து அசைத்து கூடியிருந்த சத்ரு கூட்டமெல்லாம் சாக, அவர்களில் நடுவாக இவனும் சாக கதை முடிந்து போயிற்று. சரித்திரம் சங்கடமாய் முடிந்து போயிற்று. ஏன் இவ்வளவு வல்லமையான அபிஷேகமுடைய நீ இவ்வளவு பரிதாபகரமாய் முடிய? காரணம், பாவ கட்டுக்கு இடம் கொடுத்தாய். இன்றைக்கு எந்த பாவக்கட்டாய் இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்க வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்கு மிஞ்சி ஒரு பாவமும் நிக்க வாய்ப்பே கிடையாது. இயேசுவின் ரத்தத்துக்குள் நாம் வரும் பொழுது சகல பாவங்களும் மன்னிக்கப்படும், பாவ கட்டுகள் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. இன்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இங்கே உள்ளே உட்கார்ந்திருந்தும் வெளியே தூரத்திலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பாவ கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படணும். அப்ப பல கட்டுகள் உங்களை விட்டு மாறிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவக்கட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், சரீர கட்டு, அப்புறம் பிசாசின் கட்டு, சத்ருவின் கட்டு, துரோக கட்டு, பாவக்கட்டு. அல்லேலூயா. இன்னும் ஒரு கட்டு, இது கொஞ்சம் வித்தியாசமான கட்டு. ஆதியாகமம் 22:9, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். சொந்த தகப்பனுடைய கையினால் ஈசாக்கு கட்டப்பட்டு பலிபீடத்திலிருந்து இறங்கி ஓடிடாமல் இருக்கிறதுக்கு கட்டி அவனை படுக்க வைத்தான். இது என்ன கட்டு? சோதனையின் கட்டு. சோதனையின் கட்டு.
தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று தான் அந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. சோதனை என்ன? உனக்கு நம்ம ஊர்ல சொல்லலாம், தவம் இருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லலாம். தவம் இருந்து பெற்ற பிள்ளை, இவர் 100 வருஷம் காத்திருந்து பெற்ற வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அந்த பிள்ளையை ஈசாக்க கொண்டு போய் மோரியா மலையின் மேல் எனக்கு பலியிடு, பயங்கர சோதனை. அந்த சோதனையின் கட்டு தான் இப்ப ஈசாக்குக்கு வந்திருக்கு. ஈசாக்க கட்டி படுக்க வச்சான்னா என்னது? அந்த சோதனையினாலதான் இவன் கட்டுறான். ஆனா நமக்கு தெரியும், அடுத்தது கத்திய கையில் எடுத்தோடனே கர்த்தர் பேசினார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. உடனே ஆபிரகாம் கட்டுகளை அவிழ்த்து அவனை விட்டான். அல்லேலூயா. சிலருக்கு சோதனை கட்டு யோபுக்கு வந்தது மாதிரி, யோபு கொஞ்ச காலம் சோதனை கட்டு, ஆனால் கர்த்தர் அவனை விடுவிக்க சித்தமான பொழுது, வேலை வந்த பொழுது அந்த கட்டுகள் மாறிவிட்டன. அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. ஆமென். சிலர் ஒருவேளை ஒரு சோதனை கட்டுக்குள் இருக்கலாம். நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறீங்க, ஆண்டவட்ட தாழ்த்தி தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுறீங்க, பாவங்களை தெரிந்து ஞாபகத்துக்கு வந்தது எல்லாம் மனஸ்தாபத்தோடு அறிக்கை பண்ணுறீங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் குறிப்பிட்ட வேளை வரைக்கும் கர்த்தர் அந்த கட்டை வச்சிருக்கிறார், அது சோதனை கட்டு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சோதித்தருகிறார். நீ உத்தமன் என்று உன்னை இப்படிப்பட்ட சோதனை கட்டுக்குள் வைத்து அவர் பரீட்சித்து அறிகிறார். அந்த சோதனை கட்டு தான் இப்போ ஈசாக்க கட்டி இருக்கிறது. கொஞ்ச நேரம், அதுக்கு பிறகு கத்தடத்திலிருந்து கட்டளை வந்தவுடனே அந்த கட்டு மாறிவிட்டது. அல்லேலூயா. ஒருவேளை சோதனை கட்டினால வேதனையோடு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, நீங்க கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டத்துக்குள்ளேயாக்கும் வைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். யோபு சோதனை கட்டுக்குள் இருந்த காலம் நம்பிக்கையே இல்லை, ஆறுதலே இல்லை. அவன் தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச தெய்வ வெளிப்பாடு எல்லாமே சொல்லி பார்க்கிறான், ஒன்றிலும் ஒரு பிரயோஜனம் வரல. ஜெபித்து பார்த்தாலும் விடுதலை இல்லை, ஒன்றிலையுமே கிடைக்கல. அவனுக்கு ஒரே குழப்பம் ஆகிப்போச்சு, என்னதான் நடக்குது, என்னதான் நடக்குது, ஏன் எனக்கு இந்த நிலைமை? ஆனா கடைசியில கர்த்தர் வைத்த வேலை வந்தபொழுது சிம்பிளா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பெரிய பலியை செலுத்து, அதை பண்ணு இதை பண்ணு ஒன்றும் சொல்லல, உன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணு. ஆமேன். ஒரு சிம்பிள் காரியத்தை தான் சொன்னார் ஆண்டவர். இப்போ உன்னை வந்து அலட்டிக்கிட்டு இருக்கானப்பா, அவனுக்காக ஜோம் பண்ணு, இல்லைன்னா என் கோபம் இப்போ அவன் மேலே இறங்கிடும், அதனால நீ ஜோம் பண்ணு. சிநேகிதருக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணினான், டக்கென்று அவனுடைய கட்டுகள் அவிழ்ந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய சோதனை, எல்லாமே நஷ்டம், அழிஞ்சு போச்சு, அதுக்கு மேலே சரீரமும் மொத்தம் அழுகி போச்சு. இந்த நிலைமையிலையும் பெரிய பெரிய பலியெல்லாம் செலுத்தி இவ்வளவு நாள் காத்திருந்து அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஒரு ஜெபம் பண்ண இவனுக்காக, ஒரு ஜெபம் பண்ணின உடனே யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. சோதனை கட்டுகள் பயங்கரமா இருக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட வேளை வரும்பொழுது, கர்த்தர் வைத்த வேளை வரும்பொழுது லேசாக மாறி போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. லேசாக மாறி போகிறது மட்டும் விஷயம் இல்ல, அந்த சோதனை கட்டுக்கு பிறகு நல்ல சாட்சி வரணும். ஆபிரகாமுக்கு இது நடந்த பிறகு அவர் சொன்னார், இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு பரலோகத்திலிருந்து சாட்சி உண்டாயிற்று. அதுக்கு தான் இந்த சோதனை. அல்லேலூயா. யோபுக்கு, என் தாசனாகிய யோபுவை போல நீங்கள் யாரும் நிதானமாய் பேசவில்லை, அவன் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, அவன் உத்தமன் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் வாயிலிருந்து ஒரு சாட்சியை பெறுவதற்கு தான், அடுத்த ஒரு ப்ரமோஷன் வருவதற்கு தான் சோதனை கட்டு. அதனால சோதனை கட்டில் இருக்கிறவர்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த பைபிள் எத்தனை சரித்திரங்களை நமக்கு சொல்லு, தேவனுடைய கிரியைகளை பைபிள் நமக்கு கரெக்டா எழுதி காட்டுகிறது. அதனால இதெல்லாம் அறிஞ்ச நாம சோதனையில் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இனி கட்டுகள் உடையும்படி நம்ம என்ன பண்ண போறோம்? ஜோம் பண்ண போறோம். எவ்வளவு ஆர்வமா கேட்டீங்களோ அதுக்கு 2 மடங்கு ஆர்வமா இப்ப என்ன செய்ய போறிய? கர்த்தரை நோக்கி கூப்பிட போறோம். ஏன்னா கேட்பது நமக்குள் விசுவாசத்தை தூண்டுகிறது. இனி வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அது ரட்சிப்பாய் மாறும். அல்லேலூயா. அது விடுதலையின் கிரியையாய் மாறும். ஆமென். ஜோம் பண்ணுவோம். அல்லேலூயா.
முழங்கால் நிற்கக்கூடியவங்க முழங்கால் நில்லுங்க, முழங்காலில் உட்காரக்கூடியவங்க முழங்காலில் உட்காருங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் இப்பொழுது ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், கொஞ்ச நேரம் ஜபம் நடத்துவார், ஜோம் பண்ணுவோம், எழும்பி போவோம் என்கிற நிலையில் இருக்காதிருங்கள். இன்றைக்கு என் கட்டு அவிழ்க்கப்படணும், இன்றைக்கு என் கட்டு அவிழ்க்கப்படணும். நான் ஒரு 6 கட்டுகளை உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு என்ன கட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அது முதல்ல புரியணும் உங்களுக்கு என்ன கட்டு. அந்த கட்டு மாறும்படி தான் இப்போ போராடி நீங்க ஜெபிக்க போறீங்க. அல்லேலூயா. சரீரத்தின் கட்டா, அந்த கட்டு மாறும்படி நாம ஜோம் பண்ண போறோம். பிசாசின் கட்டு மாறும்படி ஜோம் பண்ண போறோம். சத்துருவின் கட்டு, எதிராளிகள் அவர்களுடைய கட்டுகள் மாறும்படி ஜெபிக்க போறோம். துரோக கட்டு, உன்னோடு இருந்தவர்கள், உன் கையில் புசித்தவர்கள், நம்பிக்கைக்குரியவளாய் இருந்து துரோகம் பண்ணினவர்களுடைய கட்டு, அவன் கட்டி பெலிஸ்தர் கையில கொண்டு ஒப்படைச்சான். அதே மாதிரி உங்க நண்பன் உன்னை மந்திரவாதி கையில ஒப்படைச்சிருக்கான். உன் கூட இருந்தவன் உன் வளர்ச்சி அவனால தாங்க முடியல, நீ பெற்ற வெற்றி அவனால ஜீரணிக்க முடியல, அவனுக்கு எரிச்சல் வந்துச்சு, பொறாம வந்துச்சு, அதனால உன்னை கொண்டு மந்திரவாதி கையில கட்டி வச்சிருக்கான். காசு நிறைய செலவழிச்சிருக்கான், பெரிய பெரிய மந்திரவாதம் எல்லாம் செஞ்சிருக்கான். ஆனால் தேவ பிள்ளையே, அந்த கட்டு நிக்காது. பரிசுத்த ஆவி உண்மையில இறங்கும் பொழுது ஆமே நெருப்புப்பட்ட நூலை போல அந்துபோ. அல்லேலூயா, அல்லேலூயா. துரோக கட்டுகள் எல்லாம் உடையும். எந்த கெடிகட்டின மந்திரவாதி எதை செய்து வச்சாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை இறங்கும் பொழுது அது உடைந்து மாறிப்போம், உடைந்து மாறிப்போம், சிதறடிக்கப்பட்டு போம், சுக்குநூறா மாறிடும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எழும்பட்டும். இந்த மந்திரவாதிக்கு இவ்வளவு வல்லமை இருக்கா? இந்த மந்திரவாதி கையில இருக்கிற பிசாசுக்கு என்ன இத்தனை வருஷம் துன்புறுத்தரக்கூடிய வல்லமை இருக்கா? அப்போ என் ஆண்டவர் இயேசுவுக்கு எத்தனை அதிகம் வல்லமை இருக்கிறது. இந்த பொல்லாத கிரியைகளை சுட்டரித்து மாற்றி போட பரிசுத்தாவியானவருக்கு எத்தனை மகிமையான வல்லமை இருக்கிறது. அந்த விசுவாசம் வரட்டும். ஐயோ அது பயங்கர பேயாகும், பயங்கர மந்திரவாதி ஆகும், இப்படி நீ நினைக்காத. அவனுக்கு அவ்வளவு இருக்குன்னா என் ஆண்டவர் இயேசுவிடத்தில் எத்தனை பெரிய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. துரோகிகள் உன்னை கட்டி பொல்லாதவருடைய கையிலே கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பரிசுத்தாவின் நெருப்பு அக்னி இறங்கும் பொழுது எங்க செஞ்சு வச்சிருக்காங்களோ அங்க வெடிச்சு செதறிடும். அந்த விசுவாசம் தேவ பிள்ளைக்கு வரட்டும். ஒரு இமைப்பொழுதுதான், கர்த்தர் ஆம் என்று சொன்னா உடனே நடக்கும். கர்த்தர் கையை நீட்டினா அது உடஞ்சு ஒண்ணுமில்லாம மாறும். அல்லேலூயா. ஊக்கமா, உள்ளத்தில் ஊக்கமா. ஆமென். என்னால சத்தம் போட முடியாது, ஓகே, பட் உள்ளத்தில் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படணுமே நாதா. உடைய பிள்ளைகள் எதற்காக உம்மிடத்திலே போராடுகிறார்கள்? அந்த கட்டு அவிழ்க்கப்படணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லா போராடணும். யுத்தம் என்றால் யுத்தம் தான். யுத்தத்துல இளைப்பாறுதல் பண்ண இடம் இல்லை, நேரம் இல்லை. இது போராடுகிற நேரம். நல்லா ஊக்கமா ஜோம் பண்ணுங்க, ஊக்கமா ஜோம் பண்ணுங்க. ஆவியில போராடி ஜோம் பண்ணுங்க. வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். என் ஆண்டவர் விடுவிக்கிறவர், வல்லமை உள்ளவர், மகிமையானவர். ஓ ரபல பல பக்கபரா ஷல பல பல பக்கபரா துரப ஷல பௌதரியா ஓரி கபல வஷல பல பல பக்கபல வஷந்தர பௌதரா ரிகல பக்கபர பல வஷல பௌதரா துனா ஷல பக்கமௌரி அந்தல. பரிசுத்தாவியானுடைய அக்கினி இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டு, அக்கினி இறங்கட்டும், வல்லப இறங்கட்டும். ஆமேன். க்ளோரி, 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 க்ளோரி. நல்ல ஊக்கமா ஜோம் பண்ணுங்க. பிள்ளைகள் ஜோம் பண்ணுங்க, வாலிபர்கள் ஜோம் பண்ணுங்க, பெரியவர்கள் ஜோம் பண்ணுங்க. கட்டுகள் அவிழ்க்கப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை வரும், சந்தோஷம் வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஆமென், ஆமென். என் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், வியாதியின் கிரியைகள், சும்மா எதுக்கெடுத்தாலும் பலவீனம், எதுக்கெடுத்தாலும் வலி, எதுக்கெடுத்தாலும் வேதனை, எல்லாம் கட்டு, பயங்கர கட்டு, பலவீனப்படுத்துற ஆவியுடைய கட்டு
இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இயேசுவின் கரம் எங்கள் மேல் அமரட்டப்பா. கூனி அம்மாவின் மேல் கைகளை வைத்த இயேசுவே, என் மேலும் உமது கைகளை வைப்பீராகப்பா. கேளுங்க பிரதர், வாய்த்திறந்து கேளுங்க, வாய்த்திறந்து கேளுங்க, வெக்கப்படாதீங்க. இதுதான் சத்தம் போட வேண்டிய நேரம், கூக்குரல் இட வேண்டிய நேரம். இயேசு நம்மை விடுவிக்கிறவர், இயேசு நம்மை விடுவிக்கிறவர், இயேசு நிச்சயம் விடுவிப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. ஓ ஹல்லேலூயா, 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 க்ளோரி க்ளோரி க்ளோரி. எல்லா சரீர வேதனைகள் நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். அதை தேடினாலும் எங்கிட்ட அது இருக்கக்கூடாது, அதை தேடினாலும் இருக்கக்கூடாது. எந்த செக்கப்லையும் அது இருக்கக்கூடாது, எந்த டெஸ்ட்லையும் அது இருக்கக்கூடாது. ஒன்றுமில்லாமல் போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆமேல். கூனியின் மேல் கை வைத்தவரே, என் தலையின் மேல் உடைய கையை வைப்பீராகப்பா, என் தலையின் மேல் உடைய கையை வைப்பீராக. கேளுங்க, கேளுங்க, ஊக்கத்தை விட்டு விடாதிருங்கள், ஊக்கத்தை விட்டு விடாதிருங்கள். உள்ளத்தின் ஊக்கம் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கிரியை பெற்றுக் கொடுக்கும். உள்ளம் ஊக்கத்தோடு, ஊக்கத்தோடு, ஊக்கத்தோடு. ஆமே, நல்லா ஜபம் பண்றீங்க, ஆனா நல்ல ஒரு விசுவாச ஊக்கத்தோடு. ஆமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. பரலோகத்தின் ராஜாவே, பரலோகத்தின் ராஜாவே, எங்களை விடுவிக்கிற தெய்வமே, வல்லமை உள்ளவரு. எல்லா தெய்வ மக்களுடைய சரீரங்களில் பரிசுத்தாவியானுடைய வல்லமை இறங்கட்டும். குணமாக்கும் வல்லமை, விடுவிக்கும் வல்லமை. ஓ க்ளோரி. வாய் திறந்து, வாய் திறந்து பிரதர்ஸ், வாய் தரங்க சிஸ்டர்ஸ், வாய் திறந்து சோமன், வாய் தரங்க. உன் வாய் விரிவாய் தரன்னு கத்த சொன்னார் இல்லையா? நல்லா திறந்து திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே என்னை விடுவியும் கேளுங்க. இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே என் சரீர கட்டை உடையும். எங்கள் சரீரத்தின் மேல் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கட்டுகளை உடைக்கிற வல்லமை இறங்கட்டும். எலும்புகளில் கட்டுகள் ஆமென் உடைக்கப்படட்டும். தசைகளில் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நரம்புகளில் கட்டுகள், இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும். க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விடுதலை பெற்றுக் கொள்கிறோம், விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். இருதய வாழ்விலே கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். வாழ்வுகள் திறக்கப்படட்டும். ரப கபா, ரப கபா, ரப லப கபா, ரப லபா. கிட்னியிலே கல்லுகள், கிட்னியிலே அடைப்புகள், எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை வருவதால். ஜீசஸ், ஹல்லேலூயா. லிவர்லே, லங்ஸ்லே எங்கே கட்டுகள், எங்கே பிரச்சனைகள், எங்கே வியாதி, எங்கே பலவீனம், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ளது, வசனம் வல்லமை உள்ளது. வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர் நீர், வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர். உலப கபா, ரப லப சந்தரா, ரிகபா லபு கபா, ரப ஷலபா. நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுங்கள். ஆமென். நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அபிஷேகம் பெறாதவர்கள் நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, திரும்ப திரும்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலை, விடுவிக்கிற கிரியை அது உண்டாகட்டும். ஆமென். ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ். ஆமென். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளாய் தலை முடி தொடங்கி பாதம் வரைக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை. அம்மே, நோய் அணுகாமல் பாதுகாக்கும் தேவ வல்லமை, பலவீனங்கள் தாக்காமல் பாதுகாக்கும் தேவ கிருபை, 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 கிருபை. அந்த கிருபை எங்களுக்கு கோட்டையாய், அரணாய், துருக்கமாய் நிற்பதாக. அம்மே, கண்ட கண்ட நோய்களும் அணுகாதபடி, கண்ட கண்ட பலவீனம் வராதபடி, கண்ட கண்ட சரீர கஷ்டம் வராதபடி
இயேசுவே, உங்க கிருபையை எங்களுக்கு மதிலாய் வைப்பீரால், உங்க கிருபையை எங்களுக்கு மதிலாய் வைப்பீரால். ஒவ்வொரு சரீரங்கள் இயேசுவே, அந்த கிருபை, அந்த கிருபை நோய்வாய்படாமல், படுக்கையில் ஆகாமல், விபத்துகள் ஆபத்துகள் இல்லாமல், மருந்து மாத்திரைகள் இல்லாமல், மருத்துவமனை மருத்துவர் இல்லாமல் சுகமாய் வாழும் தேவ கிருபை, தேவ கிருபை எங்களை சூழ அரணாய், கோட்டையாய், மதிலாய் வைப்பீராகப்பா, வைப்பீராகப்பா. ஒரு காலாபாஷா, ஓ பிள்ளைகள், அந்திய பாஷை பேசி ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுங்க, ஆவியானவர் எங்களுக்குள்ள இந்த விண்ணப்பம் பண்ணுங்க, ஆவியானவர் இந்த கோட்டையை கட்டி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்க. பிசாசு பல காலங்களுக்கு தீட்டி வைத்திருக்கிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதா? அநேக காலங்களுக்கு, அநேக காலங்களுக்கு உன் சரீரத்தை சீரழிக்கும்படி, உன்னை வாழ விடாதபடி பிசாசானவன் தீட்டி வைத்திருக்கிற பொல்லாத திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக, அவனுடைய திட்டங்கள் அபத்தமாவதாக. சந்ததிகளை அழிக்கும்படியாக பொல்லாத கிரியைகள், பொல்லாத கிரியைகள், ஆமே, புத்திர பாக்கியத்துக்கு எதிரான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சகல பொல்லாத திட்டங்கள் அழிக்கப்படுவதால், ஆயுதங்கள் முறிக்கப்படுவதால், ஒவ்வொரு குடும்பத்தில் விடுதலை, ஒவ்வொரு வாழ்க்கையில விடுதலை, ஒவ்வொரு சரீர கட்டுகள் உடையட்டும். ஜீசஸ் லபா தீனாக சொல்லபோஷி ஓரி பலபரமோ துரம சந்தலமக்கபா கொஞ்ச நேரம் கூட அந்நிய பாஷையில், ஆமே, யுத்த பாஷை, யுத்த பாஷை, அந்நிய பாஷை ஒரு யுத்த பாஷை. ஆமே, பிசாசை அடித்து நொறுக்குகிற, பிசாசின் கிரியைகளை உடைத்து நொறுக்குகிற வல்லமையான அபிஷேகம் உன்னிலிருந்துதான் புறப்படும். உனக்குள்ளே அதை கத்தர் வைத்திருக்கிறார். நீ நல்ல ஆவியில நிரம்பு. ஆமென். அந்நிய பாஷைகளை பேசு, அந்நிய பாஷைகளை பேசு, அந்நிய பாஷைகளை பேசு. உன்னிலிருந்து அக்கினி புறப்படும், உன்னிலிருந்து அக்கினி புறப்படும், உனக்கு விரோதமானவைகளை அழிக்கும். வல்லமை, 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 இயேசுவின் சிலுவையின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை, கர்த்தருடைய வசனத்தின் வல்லமை. உனக்கு விரோதமாய் எழும்பின சத்துரு ஒரு நாளும் எழும்பாதே போவான். அவன் முறிந்து விழுகிறான், அவன் முறிந்து விழுகிறான். இனி அவன் துளிர்ப்பதில்லை, இனி அவன் எழும்புவது இல்லை. Yes, in the name of Jesus, climb this. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், ரபா சலபா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், இந்த வார்த்தையை பெற்றுக்கொள். ரிக்கலபா சபலபா, உனக்கு விரோதமாய் எழும்பினவன் இனி ஒருபோதும் எழும்ப மாட்டான். Yes, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. என் சரீரத்தில் புதுபலன், என் வயது திரும்ப வாழ வயது, கழுவிக்கு சமானமாய் ஒரு உயிர் மீட்சி, ஆமேன், ஒரு புதுப்பித்தல். Yes, you are renewing my strength, O Lord. Thank you for renewing my strength, O Lord. Thank you for healing me, O Lord. Hallelujah. Thank you, thank you, thank you. Ola kaba rakaba shantana. Glory, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Libora kantuna silar yantima samaradala saduri. Hallelujah, hallelujah. வல்லமைக்காக ஸ்தோத்திரம்.
உடைய கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளை நாங்கள் தெளிவாய் விசுவாசிக்கிறோம், இயேசு எங்களுக்காக, நாங்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம், நினைக்கிறதை பார்க்கிறோம், ஒரு பெரிய விடுதலை தருகிறீர், ஒரு மகாபெரிய விடுதலை தருகிறீர். இது தற்காலிக விடுதலை அல்ல, இது நிரந்தர விடுதலை. இயேசு தருகிற விடுதலை அது நிரந்தர விடுதலை. இயேசு தருகிற விடுதலை பரிபூரண விடுதலை, அரைகுறை விடுதலை அல்ல, பரிபூரண விடுதலை. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் இந்த விடுதலை. எனக்காக பெற்றுக்கொள்ளுகிறேன், என் குடும்பத்துக்காக பெற்றுக்கொள்ளுகிறேன், என் சபைக்காக பெற்றுக்கொள்ளுகிறேன், என் தேசத்துக்காக பெற்றுக்கொள்ளுகிறேன். கொள்ளை நோய்களும் கொடிய நோய்களும் என் தேசத்தை விட்டு ஓடுவதாக. ஓ ஹல்லேலூயா, விடுதலை விடுதலை விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. Glory, hallelujah. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு. பாடும் பொழுதே அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். கோழி தீடும் வல்லமை, உன்னகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. நாங்கள் பாடும் பொழுது காசு கட்டுகள் உடையும்படியா, துரோக கட்டுகள் உடையும்படியா, சத்துருவின் சகல கட்டுகள் உடையும்படியா, அந்த வல்லமை ஒளிந்துடும் ஐயா, ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஐயா. எந்த இடத்துல அந்த கட்டு இருக்கிறதோ இப்பொழுது அந்த இடத்தில் அந்த கட்டு உடையத்தக்கதாய் ஊற்றும். விடுதலை ஆவியை ஊற்றும், ஊற்றும், ஊற்றும். பல வருடங்களாய் செயல்பட்டு வருகிற சத்ருவின் கட்டுகள், எதிராளியின் கட்டுகள், துரோக கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைந்து மாறுவதாக. வெள்ளம் உடைந்து ஓடுவது போல அது உடைந்து ஓடியே போவதாக. எங்கும் நில்லாதபடி, என் வாழ்வின் எல்லை எங்கிலும் நில்லாதபடி, வெள்ளம் உடைந்து ஓடுவது போல அது உடைந்து ஓடுவதாக. ஆமென். Oh, glory to God, glory to God, glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah. Sodiram, 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 sodiram. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, glory. Hallelujah. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen, hallelujah. அப்படியே ஜப நிலைமையிலே கர்த்தருடைய பிள்ளைகள், நான் சொல்லுகிற நபர்களுக்காக இந்த வியாதி கட்டு, சரீர கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி சோமண போறோம். சிலர் எனக்காக இந்த சிறப்பு ஜபத்துல ஜெபிங்க கேட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஒரு வார்த்தை சோமனோ. மிஸ்ஸஸ் சுகந்தி கிறிஸ்துதாஸ் கைசால விளை, அவர்களுக்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் நீங்கும்படி. ஆமேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. பிதாவே, உடைய மகளை நினைத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நாங்கள் இங்கே ஜெபிக்கிற பொழுதே எல்லாருக்கும் அற்புதம் செய்கிற தேவன் உடைய மகளுக்கும் அற்புதம் செய்யும். காஞ்சிரத்து கோணம் பிரதர் பெஞ்சமின், அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி முழுவதும் முறியடிக்கப்படத்தக்கதாய்,
பொல்லாத நோய் முறியடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பூரண சுகத்தை கொடுப்பீராக, பூரண சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இந்த ஜப வேளையிலே. உம்முடைய தாசனுடைய சரீரத்தில் எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முண்டவளை பிரதர் பால் ஜே மித்ரா கண் பார்வை ஆமீன் சரீர பலவீனம் எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணும். ஆண்டவரே உடைய மகனை கண் பார்வையில் இருக்கிற பாதிப்புகளை கிருபையாய் மாற்றும், கிருபையாய் மாற்றும். சரீர பலவீனத்தை நீக்கும். ஆராதனைகளுக்கு வரும்படியாய் புது பலன் தாரும், அற்புத பலன் இன்றைக்கே தாரும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருவதாக. மேக்கா மண்டபம் சகோதரர் ராஜன் விபத்தினால் உண்டான காயங்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவே உடைய மகனை கண்ணோக்கி பாரும். எத்தனை நாட்களாக கட்டப்பட்டவராய் இருக்கிறார் அப்பா, அவருடைய சரீரத்தின் கட்டு இன்றைக்கு அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த கஷ்டங்கள் முறிவுகள் எல்லாம் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதிப்புகள் அகலும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மேற்கிளம்பி பிறகு தனிஸ்லாஸ் அவருடைய முதுகு வலி மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே இந்த ஜெப வேளையிலே உமது வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. பூரண சுகத்தை இப்பொழுதே கொடுப்பீராக. எத்தனையோ பேருக்காய் ஓடி ஓடி ஜெபிக்கிறவனுடைய தாசன், தேசத்துக்காய் எழுப்புதலுக்காய் சபைகளுக்காய் இரவு பகலாய் ஜெபிக்கிறவனுடைய தாசன். ஆண்டவரே நீதியை சொல்லி கேட்கல, ஒரு கிருபை இறங்கட்டும் என்று கேட்கிறோம் நாதா, ஒரு கிருபை இறங்கட்டும் என்று கேட்கிறோம் நாதா. ஆண்டவர் அற்புதம் செய்வீராக அப்பா. ஹல்லேலூயா. ராலிக்காடு பிரதர் ராஜன் ஜோசப் கண் வலி மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே கண் வலியை நீக்கும், கண் வேதனை நீங்கி பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொன்னீரே அப்பா, தேவன் அற்புதம் செய்யும். ஹல்லேலூயா. கல்லங்குழி பிரதர் ஆலிவர் பெல் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார். பிரை சொல்லான். இப்பொழுது வென்டிலேட்டர் உதவி இல்லாமல் ஆக்சிஜன் உதவியுடன் சுவாசிக்கிறார். அது ஒரு முன்னேற்றமாய் இருக்கிறது. அதே வேளை கர்த்தர் சீக்கிரமாய் பரிபூர்ண சுகம் தரணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே பிரதர் ஆலிவர் பெல்ஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தாசனுக்கு உண்டான சகல கஷ்டங்களை மாற்றி என் அன்பு தகப்பன் இந்த நேரத்தில் அற்புத சுகத்தை கொடுப்பீராக அப்பா. ஆமீன். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வரும்படியாய் என் ஆண்டவர் அற்புதம் செய்துவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். ஹல்லேலூயா. பூவங்கோடு மிஸ்ஸஸ் ஐவி மிக்சர் காலில் உள்ள கஷ்டங்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமீன். எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மிஸ்ஸஸ் ஐவி மிக்சர் அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள், பல வருடங்களாய் அந்த சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஈத்தவளை சிஸ்டர் கிருபா போராட்டங்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம். முட்டைக்காடு மிஸ்ஸஸ் ஜபா பயத்தின் போராட்டங்கள், சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும். ஆண்டாம்பாறை சகோதரி விஜயா பிளாரன்ஸ் சுகர் நாள் வந்த புண்கள் ஆறும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் புண்களை கர்த்தர் சுகமாக்குவீராக. பரவக்காட்டுவளை பிறகு செல்லத்துறை நெஞ்சு கஷ்டம் சில காலமாய் கஷ்டப்படுத்துகிறது. சளி தொல்லைகள் மாறட்டும், நெஞ்சு கஷ்டங்கள் மாறட்டும். அன்பு தகப்பன் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக. மிஸ்ஸஸ் கிருபா ரசல்ராஜ் நெடியவளை ஸ்ட்ரோக்கினுடைய பாதிப்புகள் மாறட்டும், ஸ்ட்ரோக்கினுடைய பாதிப்புகளை மாற்றும். இயேசு அற்புதம் செய்யும். ஆண்டவரே பிள்ளை சாஜி நாகர்கோயில் அவனுடைய சரீர கட்டு இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா. கோட்டை கவம்பர ஞானதாஸ் ஆண்டவரே பல காலமாய் ஸ்ட்ரோக்கில் படுத்திருக்கிறார். துணைவியார் விசுவாசத்தில் வந்திருக்கிறார்கள். உடைய மகளுடைய விண்ணப்பத்தை கீழும் அங்கலாய் போய் பாரும். அந்த சகோதரனுக்கு அற்புதமான விடுதலை தாரும் ஐயா, அற்புதமான விடுதலை தாரும் ஐயா. தங்கலீல ஆமோஸ் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவீராக. வாழவளாகும் மிஸ்ஸஸ் மேரி கெட்சியாள் அவர்களுக்கு அற்புதமான சுகத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஹல்லேலூயா. ராலிக்காட்டுவளை எபனேசருடைய துணைவியாருக்கு அற்புதம் செய்வீராக நாதா. எல்லாருக்கும் இறங்குவீராக. ப்ரைஸ் தி லார்ட். ஊழியக்காரர்களுக்கு இறங்கும்,
எங்கள் ஊழியர் சகோதரி பிளாரன்ஸ் அவர்களுக்கு இருக்கிற எல்லா பலவீன கட்டுகள் மாறட்டும், ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆமீன். முதியோர் இல்லத்திலே மதர் அமிர்தபாய் அவர்களுக்கு இருக்கிற அந்த முறிவுகளை கட்டி சுகமாக்குவீராக நாதா. சகோதரி தங்கஜாய்க்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக நாதா. ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் இறங்கும். குன்னூரிலே பாச முத்துநாயத்து பரிபூர்ண சுகத்தை கொடு, இந்த இருதயத்தை பலப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நாங்கள் பெயர் சொல்ல விட்டிருந்தாலும் யார் யார் படுக்கையில் இருக்கிறார்களோ, பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, அன்பு தகப்பன் மனம் இறங்கி ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தாங்கப்பார். இந்த நாளில் சரீர கட்டுகள் அவிழ்க்கப்பட்டே ஆகணும், சரீர கட்டுகள் அவிழ்க்கப்பட்டே ஆகணும். எத்தனை வருஷங்கள் இருந்தாலும், எத்தனை மாதங்கள் இருந்தாலும், சில நாட்கள் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் அந்த சரீர கட்டுகள் மாறிப்போவதாக, மாறிப்போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலில் ரெண்டு அடிகளை பாடி தொடர்ந்து ஜெபிக்க போறோம். ஆராதிக்கும் போல் விடுதல், ஆராதிக்கும் போல் விடுதல். அந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கும் போல் விடுதல், ஆராதிக்கும் போல் சௌக்கியம், ஆராதிக்கும் போல் விடுதல், ஆராதிக்கும் போல் சௌக்கியம். தேகம் தேவி ஆத்மாவில் சமாதானம் சந்தோஷம் தானமாய் நாதன் நல்கிடும். தேகம் தேவி ஆத்மாவில் சமாதானம் சந்தோஷம் தானமாய் நாதன் நல்கிடும். எல்லா கட்டுகளும் விடுதலை உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே பாவ கட்டுகள் மாறும்படி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் சின்சியரா உங்கள் வாழ்க்கையை வந்து ஆய்ந்து பாருங்க. ஆண்டவரை நோக்கி சில குற்றங்களை அறிக்கை செய்யணும், பாவங்களை அறிக்கை செய்யணும். அதுக்காக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்வோம். இங்க இருக்கிற ஒருவர் கூட இந்த நேரத்தை வீணடிக்க கூடாது. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் சிந்திச்சு ஜெபம் பண்ணுங்க. உன் வாயின் வார்த்தைகளில் என்ன பாவம் வரும்? பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் அசைவாடுவாராக, உணர்வு தருவாரா, நினைப்பூட்டி தருவாரா? எல்லாரும் கொஞ்ச நேரம் அறிக்கப்படும். கண்களில் என்ன பாவம்? காதுகளில் என்ன பாவம்? கால் செய்யும் பாவங்கள் என்ன?
கை செய்யும் பாவங்கள் என்ன? நல்லா அறிக்கை பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வாயை திறந்து நல்லா அறிக்கை பண்ணுங்க. இருதயத்தின் சிந்தனையில் உண்டாகிற பாவங்கள் என்ன? ஹல்லேலூயா. தனிமை நேரத்தில் சிந்தனை அதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கு? பாவ சிந்தனையா, ஆகாத சிந்தனையா, பிரயோஜனமற்ற சிந்தனையா? இது எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை வரட்டும். நல்லா அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒத்த வார்த்தையில சிலர் மூடுகிறீர்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், தேவ இரக்கம் பெறுவான், பாவ கட்டுகள் மாறும். அபிஷேகம் ஒரு பக்கம், ஜபம் ஒரு பக்கம், வசனம் வாசிக்கிறது ஒரு பக்கம், எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் ஒரு பாவத்தின் கட்டு. சிம்சோனே, இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய மகாபலம் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படி உன்மேல் வைத்திருக்கிறார். அந்த பலத்தை நீ இழக்கக்கூடாது. உன்மேல் ஆண்டவர் வைத்த அழகான கிருபை, நீ சும்மா நின்னாலேயே சில காரியங்கள் நடக்கிறது. நீ ஒரு இடத்துக்கு போனாலே அங்க சில நன்மைகள் உண்டாக, குடும்பத்தில், உறவினர் மத்தியில, வேலையில, சபையில, சமுதாயத்தில், இதெல்லாம் ஆண்டவர் வச்ச ஒரு அபிஷேகம், ஒரு கிருப. அதை இழந்தே போகாத, அதை இழந்தே போகாத. எல்லாருக்கும் இது கிடைக்காது. இது ஸ்பெஷல். உன் வேலை கத்தர் வைத்த அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஆண்டவர் வச்ச ஸ்பெஷல் கிரேஸ், அதை இழந்துடக்கூடாது. அதுக்குத்தான் தெளிலாள்கள் முயற்சிக்கிறார்கள். உன்னை எதுனாலே கட்டலாம், உன்னை எதுனாலே கட்டலாம். இதுதான் தெளிலாள்களுடைய நோக்கமா இருக்கிறது. அந்த தெளிலாள் உனக்கு வேண்டாம். அந்த தெளிலாள் ஒரு 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 காட்சியா இருக்கலாம், ஒரு ஆளா இருக்கலாம், ஒரு சம்பவமா இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு விலகிவிடு, விட்டு விலகிவிடு. உன் குற்றத்தை அறிக்கை பண்ணு. இயேசுவே, என்னை விடுவியும் என்று கூப்பிடு. எல்லாரும் எல்லாரும் கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. வாய் ஏன் கட்டப்பட்டிருக்கு? ஏன் வாய் திறக்கல? ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஊக்கமா ஜெபித்த ஜெபத்திலையும் சில கட்டுகள் அறுக்கப்படலைன்னா அதுக்கு அடிப்படையில் ஒரு பாவக்கட்டு இருக்குன்னு அர்த்தம். அது இந்த அறிக்கையில தான், மன்னிப்பு, இந்த தேவ மன்னிப்புல தான் அந்த கட்டு அவிழ்க்கப்படும். ஜோம் பண்ணு, ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய உதடுகளும் திறக்கட்டும், எல்லாருடைய உள்ளங்களும் திறக்கட்டும். எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி, எல்லா பாவக்கட்டுகள், எல்லா அக்கிரமத்தின் கட்டுகள், எல்லா அநியாயத்தின் கட்டுகள், அசுத்தத்தின் கட்டுகள், எல்லா விதமான மீறுதலின் கட்டுகள் எல்லாம் என்னை விட்டு மாறட்டும் ஐயா, எல்லாம் என்னை விட்டு மாறட்டும் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை தாரும், பாவத்திலிருந்து விடுதலையை தாரும், இனி அந்த பாவம் செய்யாதபடி பாவத்தின் மேல் ஜெயத்தை தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொஞ்சம் போராடுங்க, கொஞ்சம் போராடுங்க, கொஞ்சம் போராடுங்க. சரீர கட்டுக்காய் போராடினதுல ஆமென் ஒரு பங்காகிலும் போராடுங்க. குளோரி, 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 குளோரி. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லா பாவ கட்டுகள் அறந்தே போகணும். திரும்ப திரும்ப எழும்ப முடியாத பாவ கட்டு, திரும்ப திரும்ப எழும்ப முடியாத பாவ கட்டு, அது இன்றைக்கு அவிழ்க்கப்பட்டு போகணும், இன்றைக்கு அது அவிழ்க்கப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. ஒரு மாட்டை கயறினால் கட்டி போட்டால் அது எவ்வளவு துள்ளி குதித்தாலும் அந்த கயரின் எல்லை வரைக்கும் தான் அது போக முடியும். ஏன்னா ஒரு கட்டு இருக்குது. அதே மாதிரிதான் நீ எவ்வளவோ துள்ளி குதித்து பார்த்தாலும் இந்த கட்டு ஒன்ன அடுத்த அடி எடுத்து வைக்க விடல. இன்றைக்கு அந்த பாவ கட்டு இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையால் என்னை அடுத்த அடி எழும்ப விடாம கட்டி போட்டிருக்கிற சிந்தனையிலோ உணர்ச்சியிலோ எங்கே கட்டி போட்டிருக்கிறது?
அந்த கட்டை அவிழ்த்து விடும் ஐயா, அந்த கட்டை அவிழ்த்து விடும் ஐயா, அந்த கட்டை அவிழ்த்து விடும் ஐயா. தேவ வெளிப்பாடு பெறுவதில் அடுத்த ஸ்டெப் போக முடியல, தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் அடுத்த ஸ்டெப் போக முடியல, ஓ பிரைஸ் தி லார்ட், போதகத்திலே அடுத்த ஸ்டெப் போக முடியல, ஆத்ம ஆதாயத்திலே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். சில பழக்க வழக்கத்தின் கட்டுகள், பழக்க வழக்கத்தின் கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், எந்த கட்டுகள் இருந்தாலும் அவிழ்த்து விடுங்கப்பா, எந்த கட்டுகள் இருந்தாலும் அவிழ்த்து விடுங்கப்பா. நாங்க உங்களுக்காக பிரகாசிக்கணும், நாங்க நல்ல சாட்சிகளா இருக்கணும், நாங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும், நாங்க பூமிக்கு உப்பா இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா, எஸ் 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 ஓ லார்ட். கர்த்தருடைய கிரியை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவ கட்டுகளோ, பழக்க வழக்கத்தின் கட்டுகளோ, ஆமென், பரம்பரை கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், எந்த கட்டுகள் இருந்தாலும் இயேசுவே எல்லா கட்டுகளை உடைத்திருங்கப்பா, உடைத்திருங்கப்பா. எங்களை நீங்க எதுக்காக தெரிந்து கொண்டீங்களோ அந்த மகிமைக்கு நேரா உயர்த்துங்கப்பா, அந்த மகிமையான வெற்றியின் வாழ்வுக்கு நேரா உயர்த்துங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம், glory 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 glory, hallelujah 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 hallelujah. ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். சிந்தனையில ஜெயம் எடுக்கிறோம், உணர்ச்சியில ஜெயம் எடுக்கிறோம், தீர்மானங்கள்ல ஜெயம் எடுக்கிறோம். hallelujah hallelujah. வார்த்தையிலே, செய்கையிலே, பார்வையிலே, சிந்தையிலே, நடக்கையிலே ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். பரிசுத்தராயிருங்கள் தேவதாசரே, திரு சித்தம் செய்து சேரவே. பரிசுத்தமாயிருங்கள் தேவதாசரே, திரு சித்தம் செய்து தேவராஜ்யத்தில் சேரவே. தினம் தினம் இயேசுவே திரு ஒளி வீசுவோம், பரிசுத்த ஜீவியம் பாரில் நிறைவேற்றுவோம். தினம் தினம் இயேசுவே திரு ஒளி வீசுவோம், பரிசுத்த ஜீவியம் பாரில் நிறைவேற்றுவோம். பரிசுத்தராயிருங்கள் தேவதாசரே, பரிசுத்தராயிருங்கள் தேவதாசரே, பரிசுத்த ஜீவியம் பாரில் நிறைவேற்றுவோம். தினம் தினம் இயேசுவே திரு ஒளி வீசுவோம், பரிசுத்த ஜீவியம் பாரில் நிறைவேற்றுவோம். பரிசுத்தராயிருங்கள் தேவதாசரே, தேவராஜ்யத்தில் சேரவே. பரிசுத்தராயிருங்கள் தேவதாசரே, திரு சித்தம் செய்து தேவராஜ்யத்தில் சேரவே. பரிசுத்தராயிருங்கள் தேவதாசரே, திரு சித்தம் செய்து தேவராஜ்யத்தில் சேரவே. பரிசுத்தராயிருங்கள் தேவதாசரே, திரு சித்தம் செய்து தேவராஜ்யத்தில் சேரவே. ஆமே, அல்லேலூயா. இந்த வேளையிலே ஒருவேளை யோபுவை போல, ஈசாக்கை போல ஒரு சோதனை கட்டிலே யார் இருக்கிறீர்கள், வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சோதனையிலே நான் ஜெயமா எழும்பி வர எனக்கு உதவி செய்யும், உத்தமன் என்று சாட்சி பெற உதவி செய்யும். யாரும் புரிந்து கொள்ளாத வழியிலே நான் போகும் பாதையை அவர் அறிவார். என்னை அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன். ஹல்லேலூயா. இந்த சோதனையிலே நான் சோர்ந்து போகாமல் நிக்க கிருபை தாங்கப்பா, இந்த சோதனையிலே வழிதவறி விடாமல் நிக்க கிருபை தாங்கப்பா. என் வார்த்தையிலே உத்தமனாய் இருக்க, உத்தமியாய் இருக்க அப்பா, உங்களை நேசிக்கிறதுல உத்தமமாய் இருக்க. முறுமுறுப்பு, குறை சொல்லுதல் ஒன்றும் வராம காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த சோதனை எதுக்கு அனுமதிச்சீங்களோ அந்த தேவ நோக்கம் வெற்றியா நிறைவேறணும்ப்பா, தேவ நோக்கம் வெற்றியா நிறைவேறணும்ப்பா. ஆமேன், கைக்கிள போடுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறவர்,
ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் நான் கட்டப்பட்டே இருக்கிறேன்னு நினைக்க கூடாது. இந்த கட்டு நிரந்தரமே கிடையாது, நிரந்தரமா இருக்க வாய்ப்பே கிடையாது. நாம இடம் கொடுத்துடக்கூடாது சிந்தனையில். அவிசுவாசம், பயம், கலக்கம், இத எதிர் பேச்சுகள், இதெல்லாம் எதிர்மறையான பேச்சுகள், இதெல்லாம் வரக்கூடாது. இயேசு நமக்கு ஜெயம் தருவாராக, பரிசுத்தாவியானவர் இந்த பலனை நமக்கு தருவாராக, நல்ல விசுவாச சிந்தையால் நிரப்புவாராக, நல்ல விசுவாச வார்த்தை அடிக்கடி அறிக்கை பண்ணக்கூடிய அளவிலே நடத்துவாராக. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவரே நாங்கள் பலவீனர்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய ஜபங்களை கர்த்தர் கேட்டார். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்த்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய அன்புக்குரியவருடைய கட்டுகளை அவிழ்த்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று பகல் வேளை நாங்கள் பல ஜபக்குறிப்புகளை முன்வைத்து ஜபித்தோம். அதோடு கூட குறிப்பாக பைபிளிலிருந்து ஆறு விதமான கட்டுகளை வசனங்களிலிருந்து தியானித்து அந்த கட்டுகள் எங்களை விட்டு பூரணமாய் மாறும்படி நாங்கள் தேவ சமூகத்திலே ஜபித்தோம். ஆண்டவரே, நிச்சயமாக ஜபித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றி நல்ல விடுதலை, பூரண சுயாதீனம், இவைகளில் பரிபூர்ண ஜெயம் எங்களுக்கு தர நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் யாருக்காக ஜெபித்தோமோ அந்த அன்புக்குரியவர்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. நாங்கள் அவர்களை பற்றி அடுத்து கேள்விப்படுவது விடுதலையின் செய்தி, ஜெயத்தின் செய்தி, சுகம் பெற்ற செய்தி கேள்விப்பட உதவி செய். அப்படிப்பட்ட அநேகரை நாளை ஆராதனையிலே கர்த்தர் கர்த்தருடைய சபையில கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று தொடர்ந்து நடைபெறுகிற ஜெபங்களை ஆசீர்வதியும் தேவ மக்களுக்கு விடுதலையும் சந்தோஷமும் ஜெயமும் தார். நாளை பரிசுத்த ஆராதனையில் வல்லமையாய் கிரிய செய்யும் அப்பா. இரவு அந்த சுவிசேஷ இரவு கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே விசேஷித்த கிரியைகள் நடப்பதாக என்று கெஞ்சுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த கிரியை செய்தீர் என்று விசுவாசிக்கிறோம். அதை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விடுதலையாய் நடத்துவாராக, ஆமென்.